டேய், இன்னிக்காவது ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு, கிளம்பு. போறமா சும்மா நைனே. பாக்யம் ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் டிஃபன் எடுத்து. ஆமா, இவர் பெரிய தோரை, கரெக்ட் டைத்துக்கு டிஃபன் குடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன்டி காலங்கத்தால இப்படி கோச்சுக்கிற? சரி சரி, சாமி கும்பிட்டு வரேன், டிஃபன் எடுத்து வை. அப்பனே சண்முகா, முருகா. அப்பனே சண்முகா, முருகா, கந்தா, கடம்பா, கதிரவேலா. அப்பனுக்கு பாடம் சொன்ன குருநாதா, திருச்செந்தூர் வால் செந்தில் முருகா, பழனிவால் பாலகுமாரா, வடிவேலா சண்முகா, காப்பாத்தப்பா. யோ, சாமிய வேறோட பிடிக்கிடாத, பாத்து கும்பிடு. ஏய், நான் சாமி கும்பிடுறது உனக்கு கிண்டலா இருக்கா? இந்த பாரு, நீ என்ன கிண்டல் பண்ணலடி, எங்க அப்ப ஞானப்பட்டு தானே கிண்டல் பண்ற. போடி, போய் வேலையை பாரு, போ. அப்பனே சண்முகா, அறியாமல் பேசும் இந்த அற்ப பதர்களை மன்னித்து விடு. முருகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பெரிய பையனும் மருமகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க. அவங்க எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கு, நீ தான் அருள் புரியணும். இதா உக்காந்துருக்காம் பார், என் ரெண்டாவது பிள்ளை ஒரு தருதல 8:30 எந்திரிச்சு பல்லு விளக்காம டீயை குடிச்சிட்டு உட்காந்துருக்க மூதேவி சட்டம் பேசுது. அவனையும் நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து காலாகாலத்துல அதெல்லாம் ஆண்டவங்கிட்ட உனக்கு ஒரு நல்ல மூளையை கொடுன்னு வேண்டிக்கோ. டேய் கம்முன்னு கரடா, அதான் எனக்கு 7வது அறிவை கொடுத்துருக்காரே சாமி. பாரு முருகா, நம்ம அருமதி ஏமா பேசிக்கிட்டு இருக்கான். வாசு, அந்த போன் எடுறா. அதான் கடவுள்கிட்ட எல்லா அப்ளிகேஷனையும் போட்டு முடிச்சிட்டால, அவர் தான் போன் எடுக்கிறான் நினைக்கிறேன். நீயே வந்து போன் எடு. வர உன்ன ஏ அப்பப்பா எழுத்து எழுத்து பேசிக்கிட்டு. முருகா, இவனுக்கு ஒரு நல்ல புத்தி சீக்கிரம் கொடு. ஹலோ, பூங்காவனா ஸ்பீக்கிங். நான் எம்பி பேசுறேன். எம்பியா? எந்த தொகுதி எம்பிங்கோ? என்ன பூவே, உன் சிஷ்யம் புலிக்குட்டி பேசுறேன் பூவே. நம்ம புலிக்குட்டியா? புலி என்னடா இவ்வளவு காலங்கத்தால போன் பண்ற, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். ஃபாரின் சரக்கு வந்திருக்கு. சரக்கா? என்னடா பழைய படத்துல வர வில்லன் பாஸ் மாதிரி பேசுற. அட என்ன தலனி, ஒரு ஃபார்முக்கே வர மாட்டேங்கிற. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபாரின்ல இருந்து ஒஸ்தி சரக்கு கொண்டாந்துக்கிறான். அப்படியா? நம்ம பசங்க உடனே ஓபன் பண்ணனும் சொன்னாங்க. நான் தான் தலை வராம டச் பண்ண கூடாதுன்னு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, என்னங்கடா காலங்கத்தால உசுப்பேத்துறீங்க. சாயந்தரம்னா நோ க்வெஸ்டின். இப்ப இருக்கிற நிலைமையில என் பொண்டாட்டி சாமி ஆடுவாளே. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. ஆனா நம்ம பசங்க எல்லாம் அடக்கி வச்சிருக்கேன். இப்ப வந்தனா ஃபுல் பாட்டில், அப்புறம் வந்தனா வெறும் பாட்டில், எப்படி வசதி? ஐயோ, வெறும் பாட்டில வச்சு நான் எப்படி விளையாடுறது? வரேன்டா. என்னது கன்றாவி பிடிச்ச இட்லியா? ஆமா, இப்ப ஐயாவோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஐயாவோட ப்ரோக்ராம் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு இந்த கன்றாவி பிடிச்ச இட்லி எவன்டி சாப்பிடுவான்? அது பார், உனக்கு தேவைன்னா சாப்பிடு, வேணான்னா தூக்கி கீழே போடு. இந்த பூங்காவனும் சந்தோஷத்தை கொண்டாட போய்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வருவேன். நீ என்ன பண்ற? இந்த தலைக்கறி இல்ல, தலைக்கறி அதை நல்லா வறுத்து வையே. இந்த நெஞ்சு எலும்பு இல்ல, அதுல ஒரு சூப்பு வையே. அப்புறம் இந்த கொத்துக்கறி இல்ல, கொத்துக்கறி கைமா, அதை நல்லா வறுத்து வையே. சாயந்தரமா வந்து ஒரு கட்டு கட்டுறேன். ஓகே, அனுபவி ராஜா, அனுபவி. ஏண்டா, உங்க அப்பனுக்கு புத்தி ஏதாவது பேதலிச்சு போச்சா? டிஃபனை கட்டிட்டு கொண்டு வந்ததும் சாப்பிடாம என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அதெல்லாம் 7 அறிவு இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், நம்மள மாதிரி 6 அறிவு இருக்கிறவங்களுக்கு புரியாது. சரி சரி, நீ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. ஏன் சாப்பிட்டு போய் குளிக்கூடாதா? என்னமோ பண்ணுடா, ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. தோண தோணு. டேய் புலி, என்னடா ஃபாரின் பாட்டில் இருக்கு, பார்ட்டி இருக்குன்னு சொல்லி அவசரமா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன். அதை ஏன் கேட்குற பூவே? உனக்கு ஃபோன் பண்ணி வச்ச பிறகு மேட்ரே தலைகீழாக மாறி போச்சு. என்னது மேட்ரு தலைகீழாக மாறி போச்சா? அப்போ ஃபாரின் பாட்டில்னு சொன்னியே, எங்கடா? இதோ இருக்கு.
ஃபாரின் பாட்டில்னாலே ஃபாரின் பாட்டில் தான்டா. என்ன அழகு என்ன. ஆமா மத்தவங்கலாம் எங்க எலவுக்கு போயிட்டாங்க. எலவுக்கா? யாரா செத்து போனா? நம்ம பெருமாள் இருக்கான்ல அவன் பொஞ்சாதி பாம்பு கடிச்சு செத்துட்டா. ஆட பாவமே. உனக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தகவலே தெரிஞ்சது. நம்ம பசங்க எல்லாம் கிளம்பி போயிட்டானுங்க. சரி நீ வந்த பிறகு மேட்டர் சொல்லிட்டு போலான்னு வெயிட் பண்ண. பார்ட்டி அப்புறம் வச்சுக்கலாம். நான் எலவுக்கு போயிட்டு வந்துறேன். அடே எலவு வீட்டுக்கு இந்த பாட்டு போச்சுன்னா திரும்பி வருமாடா? நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். இப்ப என்ன பண்றது? அடே நீங்க எல்லாரும் திரும்பி வர வரைக்கும் இந்த பாட்டில பத்திரமா நானே வச்சிருக்கேன். கருவாட்டுக்கு பூனையை காவல் வைக்க சொல்றேன். அடப்பாவி, அதோட இந்த பாட்டில உடைச்சிட்டு போயிருவேனா? டேய் என்னடா என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சுக்கிட்ட? நண்பர்களுக்கு நானாடா துரோகம் பண்ணுவேன்? நாளைக்கு என் வரலாற்றுல பெரிய களங்கம் ஆயிடாது? எனக்கு என் வரலாறு தான்டா முக்கியம். எனக்கு இந்த பாட்டில் தான் முக்கியம். டேய் என்ன நம்புடா, நீங்க எல்லாரும் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த பாட்டில நான் கண்ணும் கருத்துமா வச்சிருப்பேன். ரொம்ப யோசிக்கிறான். அவசரப்பட்டு பாட்டில ஓபன் பண்ண கூடாது. நாங்க திரும்பி வர வரைக்கும் அப்படியே வச்சிருக்கணும். அப்படி ஓபன் பண்ணி ஒரு டிராப் ஆகுது குறைஞ்சது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து நீ டிராப் ஆயிடுவாக்கு. நாக்கு அதான்டா இந்த பூங்கா ஆகணும். நீ போயிட்டு வாடா, இந்த பாட்டில நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரி நான் போயிட்டு வரேன். போயிட்டு வந்ததும் உனக்கு போன் பண்றேன். ஐயோ பார்க்கும் போதே கிக்கி ஏறுது. நீ வர்ற வரைக்கும் இதை எப்படா நான் ஓபன் பண்ணாம பாத்துக்கிறது? நட்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. பூங்காவனம் உனக்கு வரலாறு தான்டா முக்கியம். ஐயோ நல்லா பசிக்குதே. பாக்கியத்துக்கிட்ட எனக்கு ஒன்றும் வேண்டான்னு இல்லை, வீரப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். ரைட்டு, போய் எப்படியாவது கணக்கு பண்ணி பாக்கியத்தை கெஞ்சி கேட்டு நாலு இட்லி வாங்கி வாயில போட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டு டேய் ஏய் அப்புறமா உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. அப்படியா? ஐயோ என்ன சொல்ற, இப்ப என்ன பண்ணுவேன், எங்க தொலைச்ச என்னன்னு தெரியலயே. டேய் வாசு வாசு சீக்கிரம் வாடா. ஏமா ரேவதி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எங்க வச்ச? அங்கதான் வச்ச அத்த. ஐயோ வாசு. என்னமா காலங்கத்துல ஓய் ஓய்னு கத்திக்கிட்டு இருக்க? இவ கமல காண மாண்டா. ரேவதி கமல காணுமா? ஆமாடா, குளிக்க போறதுக்கு முன்னாடி வச்சிருக்கா, குளிச்சுட்டு வந்து பாத்துருக்கா கமல இங்க காணமா. ஏமா நீ நல்லா யோசனை பண்ணி பாரு, இங்கதான் வச்சு இல்ல வேற எங்கயாவது வச்சியான்னு. அத்த நல்ல ஞாபகம் இருக்கு, இங்கதான் வச்ச. என்ன பொண்ணுமா நீ, இன்னைக்கு பவுன் வைக்கிற வேலையில என்ன ரேவதி இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்ப? கமல கழட்டி அங்க இங்கமா வைப்ப? எங்க வீட்டுல நான் எங்க வேணாலும் கழட்டி வைப்பேன், அது வச்ச இடத்துலயே இருக்கும். உங்க வீட்டுல நீ எங்க வேணாலும் கழட்டி வைக்கலாம், இந்த வீட்டு நிலைமையே வேற. டேய் வாசு நீ ஏண்டா நிக்கிற, நீ ஒரு வாட்டி போய் நல்லா தேடி பாரு. ஆமா அப்பா எங்க? இப்பதானே வெளியே போனாரு, எங்கன்னு கேக்குற? ரேவதி நீ கமல கழட்டி இங்கதானே வச்ச? நல்ல ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு, நான் இங்கதான் வச்சேன். அப்ப சரியா போச்சு. அம்மா அப்பாக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி இங்கதானே சாமி கும்பிட்டாரு? ஆமா. ஏய் ஒருவேளை அந்த மனுஷன் எடுத்துட்டு போயிட்டாரோ? வேற யாரும் இந்த வீட்டுல எடுக்கிறதுக்கு இருக்காங்க, அவர் தான் எடுத்துட்டு போயிருக்கணும். இல்லடா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அந்த மனுஷன் ஏதோ 50 100 தான் எடுத்துட்டு போவாரு, இந்த அளவுக்கு எல்லாம் போயிருக்க மாட்டாருடா. நீ வேற சும்மா இருமா, எல்லாம் கூடி வெறி. கூடி வெறி வந்தா ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் மாத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இப்படி பேசுற, மாமா இப்படி பண்ணிருப்பாரு, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. நீ வேற அவரை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, ரொம்ப மோசமான ஆளு. ஏற்கனவே வீட்டுல இருந்த ரேடியோவை கொண்டு போய் அடகு வச்சவரு, அப்பப்ப கையில கிடைக்கிறத அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. உண்மையாவ சொல்ற? ஆமாமா, அந்த ஆளுக்கு அப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கு. அந்த ஆளை மானம் போற அளவுக்கு நாக்க பிடிக்கிற மாதிரி எல்லாம் பேசி பாத்துட்டேன், இன்னமும் அந்த ஆளு திருந்துற மாதிரியே தெரியல. டேய் இப்ப என்னடா பண்றது? இப்ப என்ன பண்றது? இருந்தாலும் அவர் வருவார்ல, அப்ப நாம அவர்கிட்ட பேசிக்கலாம். பாக்யா போனா போகுது, அந்த இட்லியே எடுத்து வைய, வயிறு பசிக்குது. பாய்யா வா, உனக்கு இட்லி வேற கேக்குதா? என்னடி ஏதோ கொஞ்சமா கோவமா ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்தா இவ்வளவு ஆவேசமா பேசுற, அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணல, பாவத்தால பண்ணிருக்க. மாட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன் கடிச்சுதான் சொல்லுவாங்க, அது மாதிரி வீட்டுல அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில மருமக நகை மேல கைய வச்சிருக்க. என்னது நகையே நான் திருண்ண? என்னடி சொல்ற நீ? ஒண்ணு தெரியாத மாதிரி பேசாத. காலையில சாமி கிட்ட நின்னு சாமியை வேறோட புடுங்குற மாதிரி கும்பிட்ட போதே நான் சந்தேகப்பட்டேன். நீ ஒண்ணு திருந்தி கும்பிடல, வேற ஏதோ சூழ்ச்சியோட தான் அப்படி சாமி கும்பிட்டு இருக்க. நான் ஒண்ணு மருமக நகையெல்லாம் திருடி, சும்மா அனவசியமா பேசாத. இந்த பார் அவ குளிக்க போறதுக்கு முன்னாடி கமல் அங்க கழட்டி வச்சிருக்கா, நீ தான் அந்த ரூம்ல நின்னு சாமி கும்பிட்டு இருக்க. இப்ப கமலை காணோம்னா அதை திருடினது யாரு? நீ தான். டேய் வாசு இந்த பாரு,
நீ சொல்லுடா. நான் ஏதோ திருடினா 100 200 தான் திருடுவேன், நகை எல்லாம் திருடுவேனா? நீ சொல்லுடா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த கம்மலை அடமான வச்சியா இல்ல வித்துட்டியா? டேய், 100 200 குள்ள நான் ஏன்டா கம்மலை திருடுறேன்? திருடவே இல்லடா. இது வரைக்கும் உனக்கு தேவைப்படல, ஆனா இப்ப தேவைப்பட்டிருக்கே. என்னடா சொல்ற? நேத்து 2900 ரூபாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தியே, அந்த பணம் உனக்கு எங்க இருந்து வந்தது? அதான் சொன்னடா. இப்ப நான் சொல்லட்டுமா? நேத்து யார்கிட்டயோ வாய் சவடால் விட்டு பணம் கடன் வாங்கி மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருக்க, அதை இன்னைக்கு திருப்பி தரேன்னு சொல்லிருக்க. இப்ப எப்படி பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்னு தெரியாம துடிச்சிருக்க. ரேவதியோட நகை கண்ணில் பட்டதும் ஐடியா வந்து நகைய திருடி இருக்க. இதான் உண்மை. ஒத்துக்கோ. அப்படிலாம் எதுவும் இல்லடா. அப்படின்னா மளிகை சாமான் வாங்குறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? ஏய், அதான் சொன்னடா, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து கடன் கொடுத்தாங்க, அதுலதான் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன்னு. அதத்தான்ப்பா நானும் சொல்றேன், பணத்தை திருப்பி தரத்துக்காக நீ திருடி இருக்க. இல்லடா, சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னும் நகையெல்லாம் திருடல. ஏய், மருமக நகையெல்லாம் திருடுற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் இல்லடா. என்ன நம்புடா வாசு. பாக்கியம், நீயாவ சொல்லு பாக்கியம். கடனை கொடுத்தது போக மீதி பணம் பாக்கெட்ல தான வச்சிருப்ப? காட்டு. டேய், சொன்னா கேளுடா. இல்லடாங்கறல்ல. என்ன இல்ல, மொத்தத்தை செக் பண்ணா தான் தெரியும். காட்டு. டேய், விடுடா கேளுடா, விடுடா. டேய், விடுடா. டேய், டேய், அது என்னது? டேய், கையிலடா. டேய், வெளியடு. அப்பா, எதுடான்றீங்க? டேய், இத பா, சொன்னா கேளுடா. என்ன காட்டுடா? அம்மா, அங்க அம்மா இங்க ஏதாவது வச்சிருக்காருமா? அதுல ஒண்ணு இல்லடா. அப்பா, அப்பா வெளியடு. அதுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன சொல்றல? என்ன போடு? அப்பா, சொல்லு. ஐயோ. பாத்தியாமா, நான் சொன்னது சரியா போச்சு. இது ஃபாரின் சரக்கு, இத வாங்கணும்னா 1000 கணக்கில் ரூபாயும். இந்த சரக்கு வாங்கிறதுக்கு தான் என் பொண்டாட்டி நகையை திருடினியாயா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் வாசு, நான் சொல்றது கேளுடா. நகையில நான் திருடல, இது என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எனக்காக வாங்கி வச்சிருக்கறா. யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்ன மாதிரி வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கானுங்களா? அவங்களா அவங்கள இந்த ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்தானுங்க. யார்கிட்ட கதை ஓடுற? டேய், நான் தப்பு செஞ்சா ஒத்துக்குவேன் இல்லடா, உனக்கு தெரியாதா? நான் திருடவே இல்லடா. இத்தனை நாள் ஒத்துக்கிட்ட, அதெல்லாம் சின்ன சின்ன தப்பு. இது பெரிய தப்பு. எங்க இருந்து நீ ஒத்துக்க போற? ஏமாடி, சின்ன மருமகளே, நீயாவது என்ன நம்புமா? உன் நகையை நான் கண்ணால கூட பாக்கலமா, நம்புமா? உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் மாமா. நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவர் சொன்ன மாதிரி நீங்க திருடி மளிகை சாமான் வாங்கிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். கேவலம் இந்த குடிக்காக இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சொல்றது நீ எல்லாம் ஒரு அப்ப என்னைக்குதான் திருந்த போறியோ? எனக்கு டிஃபன்ல ஒண்ணு வேணா, எல்லாத்தையும் தாளிக்க படிச்சு கொட்டு, நான் வேலைக்கு போறேன். பாக்கியம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? குடி வரிக்காக இப்படியா? வீட்டுக்கு வந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பா? இன்னைக்கு கமல திருண, நாளைக்கு குடிக்காக தலையில கலை தூக்கி போட்டு கொண்டாட மாட்டேன், நினைக்க மாட்டேன். மருமக நகைய திருடிட்ட கேவலமான பழி சொல்லு காலாயிட்டன.
அப்பா வாங்கப்பா. அண்ணே எங்க வந்தீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை, போயிட்டே இருங்க. வீட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அர்ச்சனை ஃபோன் பண்ணி சொன்னா, கேட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். கோர்ட்ல ஏதாவது சொல்ல போறேன், போங்க. செல்வம், நீயுமா என்ன சந்தேகப்படுற? இது வரைக்கும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்பெல்லாம் மன்னிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள் புள்ளன் சொல்லிக்கவே அவமானமா இருக்கு. சத்தியமா நான் அந்த நகை எடுக்கலப்பா, என்ன நம்பு. எந்த திருட அவன் செஞ்ச தப்பு ஒத்துருக்கான்? என் மூஞ்சில முழிக்காதீங்க, போங்க. செல்வம், வீட்டில் இருக்கிற மற்றவங்களா இருந்தா என்ன திருடன் சொல்லி என் மனசை காயப்படுத்திட்டாங்க. பெத்த பிள்ளை நீ என்ன நம்புவேன், அந்த காயத்துக்கு மருந்து போடுவேன்னு நினைச்சு வந்தேன். நீ என்ன திருடன் சொல்லிட்டியப்பா. டே, மருமக நகையை நான் திருடுவேனா? அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. நானும் வயிற்றுக்கு சோர்ந்து நத்திக்கிறேன். செல்வம், நீ என்ன நம்பலைன்னா வேற யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. நான் திருடலப்பா, நான் சொல்றத நம்பு. போதும்ப்பா, இது வரைக்கும் உங்களை நம்பினது எல்லாமே போதும். எத்தனை தடவை என் நம்பிக்கை கெடுத்துருப்பீங்க? இதுக்கு மேலே ஏமாற நான் தயாரா இல்ல. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிருக்கோம்? கேவலமா இல்ல அப்படின்னு உங்களுக்கு குடி வேண்டி கிடக்கு.